11th standard, chapter 5, Adhyayam 5, Binomial Theorem, Sequence and Series. ஈருறுப்பு தேற்றம், தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள். எக்ஸசைஸ் 5.1 ல 1-3 சம் பார்க்க போறோம். புக்ல சம் பார்ப்போம். சம் பாருங்க, 13 சம். இங்கிலீஷ் மீடியம் பாருங்க. இன் த பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஏ பிளஸ் பி ஹோல் பவர் என், த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ஃபோர்த் டேர்ம் அண்ட் 1-3 டேர்ம் ஆர் ஈக்குவல். அதாவது ஃபோர்த் டேர்மோ 1-3 டேர்மும் கண்டுபிடிக்கணும், ரெண்டு ஈக்குவலா அப்படி இருந்ததுன்னா ஃபைண்ட் என்னுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, எக்ஸ்பென்ஷன் இந்த எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏ பிளஸ் பி ஹோல் பவர் என். சரி, தமிழ் மீடியம் பார்ப்போம். ஏ பவர் ஏ பிளஸ் பி ஹோல் பவர் என்னின் விரிவில் 4வது மற்றும் 13வது உறுப்புகளின் கெழுக்கள் சமமெனில் எண்ணின் மதிப்பை காண்க. ஓகே, இந்த விரிவு கொடுத்துருக்காங்க. 4வதும் 13வது உறுப்பும் கொடுத்துரு, கெழு வந்து சமம் அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நம்ம எண்ணினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கும். சரி, சம் போடலாம். பதிமூணாவது கணக்கு சொல்யூஷன் பாருங்க. தீர்வு இதில் வந்து ஜென்ரல் டேர்மோட ஃபார்ம்ல எழுதிங்க. டிஆர் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு என்சிஆர் ஏ பவர் என் மைனஸ் ஆர் பி பவர் ஆர், இதுதான் ஜென்ரல் டேர்முக்குள்ள ஃபார்முலா. இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபோர்த் டேர்ம் கேட் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ஃபோர்த் டேர்ம்ங்கிறபோது டி ஃபோர் கண்டுபிடிக்கணும், 4வது உறுப்பு தான். இப்போ இந்த 4 என்ன செய்யலாம், ஆர் பிளஸ் ஒன்னுன்னு கொடுத்ததுனால 3+1 அப்படிங்கிறத போட்டுக்கலாம். நம்ம 4 வந்து 3+1 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு அப்போ ஆறு இருக்க இடத்துல என்ன இருக்கு, 3 இருக்கு. இந்த ஆறு இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்போ இந்த இடத்துல நான் எங்கெல்லாம் ஆறுலாம் இருக்கோ அந்த இடத்துல என்ன செய்யணும், நம்ம 3 அதில் போட்டுக்கணும். அப்போ என்ன ஆகும், இங்கே என்ன எண் இருக்க இடத்துல இங்கே 6 இருக்க இடத்துல 3 போட்டாச்சு, அதுமாரி இங்கே 6 இருக்க இடத்துல 3 போட்டிருக்கோம், இங்கே 6 இருக்க இடத்துல 3 போட்டிருக்கோம். அதுமாரி அடுத்து 13வது டேர்ம் கேட்டிருக்கு, டி 13 கேட்டிருக்கு. ஈக்குவல் டு அதேமாரி 13னா இங்கே என்ன போட்டுக்கலாம், 12+1 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணிக்கலாம், என்சி இங்கே என்ன பண்ணோம், இங்கே வந்து 6 இருக்க இடத்துல 3 போட்ட மாதிரி இங்கே 6 இருக்க இடத்துல 12 போட்டுக்கணும். அப்போ 6 எங்கெல்லாம் 6 இருக்கோ அந்த இடத்துல 12 போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபோர்த் டேர்ம் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1-3 டேர்ம். அதாவது கெழு இல்லையா, 4வது உறுப்பினுடைய கெழுவும் 13வது உறுப்பினுடைய கெழுவும் சமம் அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துருக்காங்க சம்லேயே. அது அந்த ரிசல்ட்டை நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதில் எடுக்கும்போது கெழுவுங்கும்போது இதெல்லாம் நம்ம எழுதணுங்கிற அவசியம் இல்லை, என்னோட உள்ள என் உறுப்பு மட்டும் எழுதினா போறோம். அப்ப என்சி 3 வரும் இதனுடைய கோஎஃபிஷியன். அப்ப இதனுடைய கோஎஃபிஷியன் என்ன வரும், என்சி 12 வரும். அப்ப என்சி 3 ஈக்குவல் டு என்சி, ஏன்னா இது ரெண்டும் சமம்ங்கிறதுனால வரக்கூடிய ஆன்சரும் சமம் தான். இப்ப இது ஒரு ரிசல்ட் தெரியும், என்சிஎக்ஸ் ஈக்குவல் டு என்சிஒய் அப்படின்றதுன்னா இம்ப்ளைஸ் இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸும் இந்த ஒய்யும் கூட்டிக்கலாம், கூட்டினா அது வந்து என்னுக்கு சமம் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் இது. என்சிஎக்ஸ் ஈக்குவல் டு என்சிஒய் அப்படின்னு இங்கே என் வந்து காமனாக இருக்கணும், எக்ஸ் ஒய்யும் வேற வேற வரும். இந்த மாதிரி இருந்தால் இந்த ரிசல்ட்டை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த ரிசல்ட்டை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸுங்கிற வேல்யூ நம்ம எதுன்னு எடுத்துப்போம், 3, ஒய்யினுடைய வேல்யூ 12. அப்போ 3+12 ஈக்குவல் டு என் போட்டுருக்கு. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு என்னுக்கு மேல 3+12 ஈக்குவல் டு என். அப்போ ரெண்டு இதுக்கு கூட்டினா 15 வரும், ஈக்குவல் டு என். இதை அப்படி திருப்பி எழுதிக்கலாம், என் ஈக்குவல் டு 15. என்னுங்க என்னுடைய மதிப்பு 15. இப்போ இதை இதை வந்து சம்மினுடைய ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, அவங்க என்னுடைய மதிப்பை தான் கேட்டிருக்காங்க. நம்ம அந்த சம்ம அதை வந்து கண்டுபிடிச்சாச்சு, என் ஈக்குவல் டு 15. இந்த அந்த சம்மினுடைய ஆன்சர். இதோட அந்த சம் ஓவர். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.